வணக்கம் இன்றைய மூவேந்தர் செய்திகளுக்காக குடும்பர் தமிழ்நாடு தெய்வேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் மாநிலத் தலைவர் பார்வதி சண்முகசாமி அவர்கள் அமைப்பு நிர்வாகிகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் அவ்வறிவிப்பில் நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளராக ரமேஷ் பாண்டியன் திருச்சி தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டங்களையும் மாநில அமைப்பு செயலாளராக ஜெயகணேஷ் அவர்கள் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மாநில ஒருங்கிணைப்பாளராக மகேஷ் பாண்டியன் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை கோவை மாவட்டங்களிலும் மாநில இளைஞரின் தலைவராக திரு கண்ணபுரான் பாண்டியன் அவர்கள் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களிலும் மாநில இளைஞரணி துணை செயலாளராக அருள் பாண்டியன் அவர்கள் மதுரை மாவட்டங்களிலும் தென்மண்டல அமைப்பு செயலாளராக நடராஜன் அவர்கள் தேனி திண்டுக்கல் கிழக்கு மாவட்டங்களையும் மாநில பொறுப்பாளர்கள் நியமித்து முழு ஆளுமையுடன் கூட்டமைப்பை சிறந்த முறையில் கட்டமைத்து வழிநடத்திட உத்தரவிட்டார் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை விரைவில் வெளியிடுமாறு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க கூட்டம் நாளை இருபது பத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிறு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற இருப்பதால் அனைத்து தெய்வேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என சென்னை சென்னைவாழ் தெய்வேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஆத்துவழி கிராமத்தில் தமிழர் விடுதலைக்களம் நிறுவனர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் தெய்வேந்திரகுல வேளாளர் அரசாணை கோரியும் இக்கோரிக்கையை தாமதப்படுத்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கருப்புக்கொடி போராட்டம் நடைபெற்றது இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆத்துவழி தெய்வேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட கடையம் ஒன்றிய வாகைக்குளம் கிராமத்தில் தெய்வேந்திரகுல வேளாளர் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னிறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தில் வாகைக்குளம் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இவ்வரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் தேனி மாவட்டம் கோட்டூர் சீலையம்பட்டியில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞரணி சங்கம் சார்பாக தேவேந்திரகுல வேளார் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்னிறுத்தி கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடைபெற்றது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் டிவி என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்